போட்டு கில்லட் போட்டு தொழுக போயிட்டு வந்திருக்கு. நாங்கள் வேலை செய்கிற போட்டு, அந்த போட்டில் என்னென்ன மீன் வந்துருன்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி பார்க்கலாம். இது வந்து பர்லா மீன், இது இது வந்து கேர. இது வந்து செருப்பு மீன், நல்லா இருக்கும். வெள்ளை வாவல் மாதிரி நல்லா டேஸ்டாக இருக்கு அந்த மீன். அது பாருங்க, இது வந்து தோல் பாறை, தோல் பாறை. இது இது பெருசாக நீட்டாக தெரியுதுல்ல. இது வந்து ரங்கோன் மாவுளாசிக்கு அடுத்த மீன், அது ரங்கோன் மீன். இது காலி மீன், இதுலேருந்து எத்தாச்சு மீன்லாம். இதில் ஃபுல்லாக கேர தான் இருக்கு, கேர செருப்பு மீன்லாம் இருக்கு. பதினஞ்சு நாள் பொறுத்து இப்போ தான் வந்துக்கிறாங்க, இன்றைக்கி தான் வந்துக்கிறாங்க. வந்து மீன் இறக்கினிடுறோம். ஐஸு கீழெலாம் மீன் தான் இருக்கு. இல்லை இதெல்லாம் ஃபுல்லாக வரலாம். வரலாம் அது கீழே வந்து திருக்க கோட்டம் திருக்க. இதெல்லாம் கேர. அது ஒரு இழுத்த மாதிரி பிடி அந்த சின்னதுல ஒன்னு வலிச்சுது திருப்பி ஒன்னு இருக்கா. அடி 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 அடி
நீ கிட்ட வந்த இழுத்து இழுத்து பிடி அப்படியே அதான் இல்லை வெட்டி பங்கு போடுறது பெயில அந்த கடலை எடுத்துட்டு வரேண்ணா வீடியோ தானே பெரிய பெருசு எத்தனை ஒரு அஞ்சாறு டன் இருக்கும் திமிங்கலம் ஒண்ணு வழியில வந்து மாட்டி தட்டி விட போறது அது பையன் கிடையாது வீடியோ அமிச்சு உங்களுக்கு வீடியோ எல்லாம் ஆல்ரெடி எத்த வீடியோ நிறைய இருக்கு சரியான பெருசு இருக்கும் இங்கே பார்சல் லோடு ஏற்றிடுறாங்க ஐஸ் அதுக்கு தான் ஐஸ்லாம் உடச்சி போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்க ஐஸு அந்த மீனுக்கு போகிறதுக்கு தான் ஃபுல்லாக கேர மீன் தான் இதெல்லாம் இதெல்லாம் வரி சூற லோடு ஏத்துறாங்க
ஐஸ்லாம் எப்படி ஏற்றுறாங்க சொல்லிட்டு உள்ள இறங்கி பார்க்கணும் பாருங்க. இந்த மாதிரி தான் ஓசு உள்ளே பிடிச்சி ஏற்றுவோம். ஓசு பிடிச்சிங்கிறாங்க.